ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையறப்பற்ற நாமத்தில் நேர்மையான நாளிலே கர்த்துடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் வாய்க்கப்படினதுக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். மத்தேயோ 25வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை நாம் படிக்கப் போகிறோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த செய்தியின் தலைப்பு உள்ளவர்களும் இல்லாதவர்களும். இந்த செய்தியின் தலைப்பு உள்ளவர்களும் இல்லாதவர்களும். உள்ளவர்கள் யார், இல்லாதவர்கள் யார்? இந்த உலகத்தில் இந்த ரெண்டு பேரும் உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளாக, எல்லா ஜனங்களுக்குள்ளாக இந்த ரெண்டு காரியம், ஒன்று உள்ளவர்கள், இன்னொன்று இல்லாதவர்கள். அது என்ன உள்ளவர்கள், அது என்ன இல்லாதவர்கள்? இந்த காரியங்களை வேதத்தின் வழியாக நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார், இந்த வசனத்தினுடைய பின்பகுதி, இதனுடைய சாராம்சம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நான் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் நம்மிடத்தில் காணப்படுகின்ற சில காரியங்களுக்கு ஒப்பிட்டு இந்த வார்த்தையை நான் எடுத்து நான் உங்கள் மத்தியில் கொண்டு வரப்போகிறேன். இதை நாம் சற்று கவனமாக இந்த வார்த்தையை மாத்திரம் தலைப்பாக வைத்து, இன்னும் இந்த வார்த்தையில் இருக்கிற இந்த தலைப்புக்கு கீழாக இருக்கிற சில அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. உள்ளவன் எவனோ என்ற ஒரு பகுதியை நாம் அங்கே படிக்கிறோம். அந்த உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னால் ஆண்டவர் இங்கே எல்லாரையும் ரெண்டு வகையாய் அவர் பிரித்து பார்க்கிறார். ஒரு கூட்டம் உள்ளவர்கள், இன்னொரு கூட்டம் இல்லாதவர்கள். இதை நாம் வேதத்தின் வழியாக வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்கோமானால், வசனத்தினுடைய பார்வையிலே நாம் பார்த்தோமானால் சில விஷயங்கள் நமக்கு தெளிவாகும் என்று நான் நம்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, சற்று நாம் இன்னும் ஆழமாக தியானிக்க போகிறோம். உள்ளவர்களும் இல்லாதவர்கள். உள்ளவர்கள் யார், இல்லாதவர்கள் யார்? எளிமையான சில வார்த்தைகளாக இருந்தாலும் பிரயோஜனமானவைகள். நாம் அதை கவனமாக நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 3வது வசனத்தை நாம் படிக்கிறோம். மத்தேயு 5 அதிகாரம் வசனம் 3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாருடையது பரலோக ராஜ்யம்? ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய பரலோக ராஜ்யம். ஆவியில் எளிமை இல்லாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாருக்கு பரலோக ராஜ்யம், யாருடையது பரலோக ராஜ்யம் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தின் பிரகாரமாய் நாம் கவனித்து பார்த்தால் ஆவிக்குள் என்ன இருக்கிறது? நம்முடைய ஆவியை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆவி அது முறிந்து போகக்கூடியது, ஆவியில் சோர்வு வரும், ஆவியில் பலவீனம் வரும், ஆவியில் கலக்கம் வரும். இப்படி ஆவியை குறித்து பல இடங்களில் பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆவியில் கலக்கம், ஆவியில் சோர்வு, ஆவியில் உற்சாகம், ஆவியில் பலவீனம், ஆவியில் ஒரு எழுச்சி, ஆவியில் ஒரு குறைவு, இப்படி ஆவியில் ஒரு கலங்கின சூழ்நிலை, இப்படி ஆவியை குறித்து நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். ஆவி உயிர்த்தது என்று பார்க்கிறோம், ஆவி உற்சாகம் அடைந்தது என்று பார்க்கிறோம், ஆவியில் கலக்கமடைந்தேன் என்று பார்க்கிறோம். இப்படியாக ஆவியை குறித்து பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய சரீரத்தில் நமக்குள்ளாக ஆவி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஆவிக்குள்ளான இந்த பகுதியில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆவியில் எளிமை என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எளிமை என்றால் அதை எப்படி வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏழ்மை,
ஒன்றுமில்லாமை ஏழை என்று சொல்கிறார்களே, ஏழை என்று சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், நான் எளிமையாக இருக்கிறேன், எளியவன் என்று சொல்கிறார்களே, ஏன்னா என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஏழ்மையானவன், ஏழை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த எளிமையைத்தான் இங்கே ஆண்டவர் ஆவியிலே நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆவியிலே ஒரு எளிமை உள்ளவர்களாக. இந்த ஆவியிலே எளிமை இருந்தால் என்ன கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் முதலாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனம் அப்படித்தான் சொல்கிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருக்கா ஆவியிலே எளிமை இருக்கா? அப்புறம் ஆண்டவர் ரெண்டாக பிரிக்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை இல்லாதவர்கள், இரண்டாக பிரிக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறதா? இருக்குமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் நாம் பரிதாபத்திற்கு உரியவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தை நாம் பல முறை நாம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அநேக பிரசங்கங்களை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த ஆவியில் ஒரு எளிமையை நம்மால் அனுபவித்திருக்கிறோமா? பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம், அநேகருடைய உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாமும் வசனத்தை வாசித்திருக்கிறோம், பிள்ளைகளுக்கு மனப்பாடமாய் சொல்லி கொடுத்துருக்கிறோம், ஞாயிறு பள்ளிகளிலே நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த சாராம்சம் என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்தது உண்டா? என் வாழ்க்கையில் இந்த ஆவியில் எளிமை என்ற அந்த வசனத்திற்கு ஏற்றபடி நான் ஆவியில் எளிமையாக இருக்கிறேனா, அல்லது ஆவியில் எளிமை இல்லாமல் இருக்கிறேனா? ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். ஒன்று, ஆவியில் எளிமை இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆவியிலே எளிமை இல்லாமல் இருக்க வேண்டும். இது ரெண்டும் கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும். ரெண்டும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆவியில் நிச்சயமாக நமக்கு எளிமை இருந்தால் அங்கே கர்வத்திற்கோ மேட்டிமைக்கோ ஒரு பெருமையான காரியங்களுக்கோ அங்கே இடமில்லை என்று அர்த்தம். இந்த ஆவியில் எளிமை இல்லை என்றால் இவை அனைத்தும் இந்த ஆவிக்குள் வந்து அமர்ந்து கொள்ளும். தேவையற்ற கிரியைகள், வீண் பொறாமை, எரிச்சல், முற்கோபம், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சுபாவங்கள், பொறாமை, மேட்டிமை, பெருமை, பேராசை, இவைகளெல்லாம் ஆவிக்குள் வந்து அமர்ந்து கொண்டால் ஆவியிலே எளிமை இருக்காது. வேறு ஒன்று உள்ளே இருந்தால் ஆவியிலே எளிமை இருக்காது. ஆவியை நாம் எளிமையாக்க வேண்டும், ஆவியை நாம் எளிமையாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆவி ஒரு சமாதானம் உள்ளதாக இருக்கும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் எவ்வளோ மகிமையான ஒரு ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்றாலே, பரலோக ராஜ்யம் என்றாலே தேவன் ஆளுகை செய்கிற இடம், தேவன் ராஜரீகம் பண்ணுகிற இடம்தான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யமே இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பேசுகிறார். பரலோகத்தையே தருகிறார் அவர். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த உலக ராஜ்யம், இந்த பூலோக ராஜ்யம் நமக்குள் இருந்தால் நாம் எப்படி பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும்? இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று. இந்த உலக ராஜ்யங்களோ, உலக ஆசாபாசங்களோ, உலக சிற்றின்பங்களோ நமக்குள் இருக்குமானால் நம்முடைய ஆவியிலே எப்படி எளிமை வரும்? எளிமை இல்லை என்றால் எப்படி தேவ ராஜ்யத்தை நாம் பெற முடியும்? எப்படி பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும்? பரலோக ராஜ்யம் ஒன்று இல்லை என்றால் நமக்கு எதுக்கு வேதாகமம், நமக்கு எதுக்கு ஆராதனைகள், நமக்கு எதுக்கு பரிசுத்த வாழ்க்கை? யோசித்து பாருங்கள். இது எல்லாம் இந்த பூமியில் நடக்கிற எல்லா ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நாம் இந்த பூமியில் பிறந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் நாம் பிறக்கவில்லை. இந்த பூமியில் எந்த ஒரு சம்பவங்களும் நடப்பது இல்லை. ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகினால் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே. ஆவியில் முதலாவது காரியத்தை பார்க்கிறோம், ஆவியில் எளிமை இருந்தால் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும்.
அங்கே தான் வாசித்தோம், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25 அதிகாரத்தில் நாம் படித்தோம், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ, அவனிடத்தில் என்ன இருக்கிறது அதை வைத்து தான் திரும்பவும் நான் ஒன்றை கொடுக்க முடியும். பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தகுதி இருந்தால்தான் நான் அந்த நபருக்கு என் நன்மைகளை நான் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி, அந்த ஆயத்தம் இல்லை என்றால் யாருக்கும் கொடுக்கப்படவே முடியாது. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் 5 தாளந்தை வாங்கினான், ஒரு மனிதன் 2 தாளந்துகளை வாங்கினான், இன்னொரு மனிதன் 1 தாளந்தை வாங்கினான். 5 தாளந்தை வாங்கினவன் வேறே 5 தாளந்தை சம்பாதித்தான். அவனிடத்தில் பலன் இருந்தது, ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, யுக்தி இருந்தது, விவேகம் இருந்தது, புத்திசாலித்தனமாய் நடந்து கொண்டான். அவனிடத்தில் இவையெல்லாம் இருந்தபடினால் அவன் மேலும் 5 தாளந்துகளை சம்பாதிக்க முடிந்தது. அவனிடத்தில் மிக முக்கியமான ஒன்று, உற்சாகம் இருந்திருக்க வேண்டும். அவன் முடங்கி படுத்திருக்கவில்லை, சோர்ந்து போய் உட்காரவில்லை, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி காரணங்களை சொல்லி அவன் தாமதம் பண்ணவில்லை. அவனிடத்தில் உற்சாகம் இருந்தபடினால், அவனிடத்தில் புத்தி கூர்மை இருந்தபடினால், அவன் ஞானம் உள்ள ஒரு மகனாய் இருந்தபடினால், ஆவியில் எளிமை உள்ளவனாய் இருந்தபடினால் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 தாளந்துகளை வைத்து இன்னும் 5 தாளந்துகளை சம்பாதித்தான். அதே போல தான் 2 தாளந்து வாங்கினவனும், அவனிடத்திலும் அவனுக்கு ஏற்ற பலன் இருந்தது, உற்சாகம் இருந்தது, அந்த சுறுசுறுப்பு இருந்தது, தெளிவு உள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். ஆகினால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 தாளந்துகளை வைத்து நான் இன்னும் 2 தாளந்துகளை சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த ஞானம் அந்த மனிதனை இன்னும் 2 தாளந்துகளை சம்பாதிக்க வைத்தது. இன்னொரு மனிதனிடத்தில் ஒரே ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அவனிடத்தில் எந்த ஒரு முயற்சியை செய்வதற்கான கிரியைகளும் இல்லை. ஆகினால் அவனை நம்பி ஆண்டவர் ஒரு பொருளை கொடுத்து விட்டார். அதே போல தான் இன்றைக்கும் இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லாருக்குள்ளாக ஆண்டவர் ஒரு நன்மையான ஒன்றை கொடுத்திருக்கிறார். அது என்ன என்று பார்த்தால், விலையேற பெற்ற ஆத்துமா. இந்த ஆத்துமாவை நம் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆத்துமாவை வைத்து இன்னும் ஒரு ஆத்துமாவை உன்னால் ஆதாயம் பண்ண முடியாதா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பங்கள், இந்த காலங்கள், இந்த சூழ்நிலைகள், இந்த ஏற்ற காரியங்களை வைத்து, உனக்கு இருக்கிற இந்த பலனை வைத்து நீ ஏதாகிலும் ஒன்று செய்யக்கூடாதா? ஆண்டவர் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். உனக்கு உள்ள பலத்தோடு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ என்று கிதியோனை பார்த்து சொன்னவர் தான் நம்முடைய தேவன். கிதியோனை பார்த்து எனக்கு உனக்கு இன்னும் பலன் வேண்டும், உனக்கு இருக்கிற இந்த தைரியம் போதாது என்று சொல்லவில்லை. இன்றைக்கு இருக்கிற நாம் மனிதர்களாகி நாம் சொல்லுவோம், உனக்கு அந்த தைரியம் போதாது, உனக்கு அந்த ஞானம் போதாது, நீ இதை செய்ய முடியாது, உன்னால் இது ஆகாது என்று சொல்லுவார்கள். ஆனால் என் தேவன் என்ன சொன்னார், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலன் போதும், போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொன்னார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு என்ன இருக்கிறது யோசித்து பாருங்கள். எளியா கேட்குறான், உனக்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது என்று சொன்னார். மறுதளிக்கவில்லை, என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லவில்லை. என்னிடத்தில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. எளியா கேட்குறார், அதை என்னிடத்தில் கொண்டு வா என்று கேட்டார். என்னிடத்தில் கொண்டு வா என்று கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி கேட்ட அந்த வார்த்தை நிமித்தமாக அந்த விதவை தாயார் மறுக்கவில்லை, கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவரும் அப்படித்தான் சில நேரங்கள் கேட்பார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னிடத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவர் என்று சொல்ல முடியுமா? நம்மிடத்தில் நல்ல பகுத்தறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல பார்க்கும் திறனை கொடுத்திருக்கிறார், கேட்கும் திறனை கொடுத்திருக்கிறார், பேசும் திறனை கொடுத்திருக்கிறார், நுகர்ந்து பார்க்கும் திறன் இருக்கிறது, சுவாசிக்கும் திறன் இருக்கிறது, வேலை செய்யும் கைகளை கொடுத்திருக்கிறார், நடக்க கால்களை, ஏது நம்மிடத்தில் என்ன இல்லை? ஆண்டவர் நம்மை படைக்கும் போது எல்லா விதமான நல்ல நற்குணங்களோடு தான், நற்செயல்களோடு தான் ஆண்டவர் நம்மை சீராக படைத்திருக்கிறார்.
இவ்வளவு அழகாய் படைக்கப்பட்ட, சிறப்பாய் படைக்கப்பட்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதுவுமே செய்யாமல், எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நாம் முடங்கி படுத்து கொண்டால் நமக்கு என்ன பேர், என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே என்று சொல்வார், பிரயோஜனமற்ற மகனே மகளே என்று சொல்வார். நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் போனாயே என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், அவனிடத்தில் இருக்கிறதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்வார். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யாமல், ஆயத்தம் ஆகாமல், எதையும் செய்யாமல் முடங்கி கொண்ட மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், இந்த மனிதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்வார். என கண்பானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படும்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரயோஜனம் இல்லாமல் இந்த பூமியில் வாழவே கூடாது. பிசாசு நம்மை வனாந்திரமாக்கி விடுவான். நம்மிடத்தில் இருக்கிற எந்த ஒரு நற்கிரியைகளையும் அது வெளியே வராதபடிக்கு, நற்செயல்கள், நற்குணங்கள், நல்ல சுபாவங்கள் வெளியே வராதபடிக்கு நம்மை வேறு மனிதனாய் மாற்றி விடுவான். நம்மை ஒரு பொறாமை உள்ள மனிதனாய், ஒரு கெட்ட குணமுள்ள மனிதனாய், கெட்ட சுபாவமுள்ள மனிதனாய், மக்களாய் நம்மை மாற்றி விடுகிறான். நாம் இயற்கையாகவே தேவனுடைய படைப்பிலே நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். சுபாவ அன்போடு, சுபாவ நற்குணங்களோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நற்குணங்களை நாம் காத்து கொள்ள வேண்டுமானால், அந்த பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமானால், அன்பே உருவான அந்த அன்பு நேசரை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நாம் பிரகாசம் அடைய வேண்டும். ஆகினாலே நம்மிடத்தில் எது இருக்கிறது என்று பாருங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். உங்களிடத்தில் எது இல்லை என்று பாருங்கள். எது இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது என்று நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் கெட்ட குணங்கள் இருக்குமானால் அது மற்றவர்களை கெடுத்து விடுகிறதா இருக்கிறது? என்னிடத்தில் நற்குணங்கள் இருக்குமானால் அந்த நற்குணங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது நாம் கவனித்தோம், ஆவியில் உண்மை உள்ளவர்கள் என்று கவனித்தோம். அந்த ஆவியில் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருந்தால் பரலோக ராஜ்யமே நமக்கு கொடுக்கப்படுகிறதாம். அதனால் நாம் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்தின் 5வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அடுத்து நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று சாந்த குணம். இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் யார்? பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் இருக்கா இல்லையா நிதானித்து பாருங்கள். சற்று ஒரு நிமிடம் நம்மையே ஆராய்ந்து, என்னிடத்தில் சாந்த குணம் இருக்கிறதா? யாரை பார்த்தாலும் நான் எரிந்து எரிந்து விழுகிறேனா? எந்த ஒரு வார்த்தையும் கேட்கும்போது புரிந்து கொள்ளாமல் நான் பதில் சொல்லி விடுகிறேனா? இன்றைக்கு அநேகரிடத்தில் காணப்படுகிற மிக ஒரு தவறான ஒரு காரியம் என்னவென்றால், புரிந்து கொள்வதில்லை. எதற்காக அதை சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள், என்ன காரணத்திற்காக இந்த காரியத்தை சொன்னார்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதில்லை. உடனே எடுத்த எடுப்பில் பயங்கரமாக ஆவியில் ஒரு குமுறல், அது நிமித்தமாக புரிந்து கொள்ளாமையினால் எத்தனையோ பேர் இந்த சாந்த குணத்தை இழந்து விடுகிறார்கள். கடவுள் நமக்கு சாந்த குணத்தை கொடுத்திருக்கிறார், அதையெல்லாம் நாம் இன்றைக்கு இழந்து விட்டோம். சாந்த குணம் இருக்கிறதா இல்லையா? நம்மிடத்தில் அது இருக்குதா இல்லையா? எடுத்த தொட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம் கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்து, புரிஞ்சு கொள்ளாமல் விதண்டாவாதம் செய்து, வாக்குவாதம் பண்ணி, சண்டைகளிட்டு, கூக்குரலிட்டு, அழுது புலம்பி, ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் நம்ம செய்வோமானால் நம்ம இடத்துல நிச்சயமாக சாந்த குணம் இல்லை. ஏற்கனவே சொன்னால் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுமா? இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுமா? அப்போ நம்ம இடத்துல என்ன வேண்டும்? சாந்த குணம் இருக்க வேண்டும். அது இருக்கிறதா? அப்படி சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி என்ன?
சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி என்னவென்றால் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். இந்த சாந்த குணம் எதுவரைக்கும் இருக்க வேண்டும், எப்பொழுது இருக்க வேண்டும், அது நம்முடைய சரீரத்தில் ஊறி போய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சாந்த குணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் பூமியை சுதந்திரித்து கொள்வீர்கள். சொந்த வீடு கிடைக்கும், சொந்த நிலங்கள் கிடைக்கும். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்றால் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். சாந்த குணம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படவே மாட்டார். இப்போ என்னிடத்தில் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது யோசித்து பாருங்கள். சாந்த குணம் இருக்கிறதா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதே மத்தேயு 5:7 வார்த்தையும் நமக்கு இப்படியாய் சொல்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் இருக்கிறதா? இரக்கம் நம்மை விட்டு வெகு தூரம் போய்விட்டதா? யோசித்து பாருங்கள், என்னிடத்தில் இரக்க குணம் இருக்கிறதா? உள்ளவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. உள்ளவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும். சாந்த குணம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம், ஆவியில் எளிமை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், இரக்க குணம் இருக்கிறதா? இரக்கமே இல்லாமல் நாம் பல காரியங்களை செய்து விடுகிறோம், பல சம்பவங்களை நாம் நடத்தி விடுகிறோம். இரக்கமே இல்லாமல் மற்றவர்களை வேதனைப்படுத்துவது, மற்றவர்களை துன்பப்படுத்துவது, மற்றவர்களை காயப்படுத்துவது, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா என்று கேட்கிற அளவுக்கு நம்முடைய மனம் கடினப்பட்டு இரக்கத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விடுகிறோம். இரக்கம் இல்லை என்றால் தேவன் எப்படி நமக்கு இறங்குவார்? வசனம் அங்கே தெளிவாக இருக்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாரிடத்தில் இரக்கம் பெறுவார்கள்? நன்றாக கவனியுங்கள், நமக்கு இரக்கம் இருந்தால், இரக்க குணம் இருந்தால், நாம் இரண்டு இடத்திலிருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கலாம். ஒன்று, நம்மை படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு இரக்கம் நமக்கு உண்டாகும். அந்த ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த இரக்கம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமானது. இரண்டாவது, மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். உயர் அதிகாரிகள் மத்தியில், ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு இரக்கத்தை கிடைக்க பண்ணுவார். அது தானாக கிடைக்கும். ஆனால் நமக்குள்ள இரக்க குணம் இருக்க வேண்டும். நாமே இரக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் நமக்கும் இரக்கம் கிடைக்காது. அப்போ இருந்தால் தான் தருவேங்கிறார் ஆண்டவர். உன்கிட்ட இருக்கா இல்லையா? உன்னிடத்தில் இருந்தால் நான் தருவேன், உன்னிடத்தில் இல்லை என்றால் கொடுக்கப்பட மாட்டார். வழக்கமாக இல்லாதவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும், அதுதான் முறை இல்லையா? அழுகிற பிள்ளைக்குத்தான் பால் கொடுக்கப்படும். இப்போ எது யாரிடத்தில் இல்லையோ அதுதான் கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டருடைய பாலிசி என்னென்னா, உன்னிடத்தில் இது இருந்தால்தான் நான் இன்னொன்றை தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையானதான். பாத்திரம் சுத்தமாய் இருந்தால் அதில் எதையும் நம்ம என்ன செய்யலாம், போட்டு வைக்கலாம், வார்த்து வைக்கலாம். பாத்திரம் சுத்தமாக இல்லை என்றால் அதில் நம்ம எதையும் பயன்படுத்தவே முடியாது. தேவன் எப்பொழுதுமே அவர் யோசிக்கிற யோசனைகள், அவர் ஆலோசிக்கிற ஆலோசனைகள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அது புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் மிக மேன்மையானது, உன்னதமானதாக இருக்கிறது. அந்த இரக்கம் நமக்கு இருக்குமானால் தேவனும் நமக்கு இரக்கம் காட்டுவார், மனிதர்கள் மத்தியிலும் நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும். ஆகையினால் தான் இங்கே வாசிக்கிறோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இரக்கம் இருக்கிறதா? மற்றவர்கள் துன்பப்படுகிறார்கள், என் கண் முன்னால் என் சகோதரன், என் சகோதரி, என் தாய், என் தகப்பன், என் உறவு துன்பப்படும்போது, துயரப்படும்போது கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் நாம் இருப்போமானால் ஆண்டவர் எப்படி நமக்கு இறங்குவார்? நாம் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது நமக்கு யார் இறங்குவார்கள்?
நாம் இரக்கத்தை காண்பித்தால் தானே மற்றவர்களும் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார், தேவனும் நமக்கு இறங்குவார். நீ எதை எந்த அளவினால் அளக்கப்படுகிறாயோ அந்த அளவினால் தான் உனக்கு அளக்கப்படும். நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் உனக்கு, அதைத்தான் நீ அறுவடை செய்வாய். இப்போ நான் என்ன விதைக்க வேண்டும்? இரக்கத்தை விதைக்க வேண்டும். இரக்கத்தை, இரக்கம் உள்ள நபராய் நான் இருக்க வேண்டும். இதை விதைத்து பாருங்கள், அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். தேவையற்ற காரியங்களை நாம் விதைக்கும் போது அந்த தேவையற்றவைகளைத்தான் நாம் அறுவடை செய்ய வேண்டியதாக இருக்கும். எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் என்கிற மாறாத அந்த சத்திய வசனத்தின் பிரகாரமாய் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து அலசி நிதானித்து பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. மூன்று காரியங்கள் சொன்னேன். ஒன்று, ஆவியிலே எளிமை இருக்க வேண்டும். ஆவியிலே எந்த ஒரு தவறான காரியங்களை அடக்கி வைக்கக்கூடாது. அது என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும்? மாற்றிவிட வேண்டும். முழுவதுமாக அதை நாம் மாற்றிவிட வேண்டும். அப்படி மாற்றிவிடும்போது என்ன நடக்கும்? நமக்கு இரக்கம், அந்த எளிமையினால என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் நமக்கு. இரண்டாவது சொன்னேன், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது சொன்னேன், இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவது பார்க்க போகிறோம், எட்டாவது வசனத்தை நாம் படிப்போமானால், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்களாம்? தரிசிப்பார்கள். நம்மை படைத்த தெய்வத்தை நாம் தரிசிக்க முடியும். தரிசிப்பதென்றால் பார்ப்பது. அவர் என்றென்றைக்கும் தேவனாக பார்த்து ஆராதிக்கக்கூடிய அந்த சுலாக்கியம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு காட்சியை பார்க்குறீங்க, ஒரு தவறான காட்சியை பார்க்கும்போது அதை இச்சையோடு பார்க்காதபடிக்கு இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் சுத்தம். இந்த இருதயத்துக்கும் கண்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. இந்த கண் தவறானதை பார்த்து அதை இச்சிக்குமானால் இருதயம் என்னப்படும்? கரைப்படும். இருதயம் என்ன பண்ணும்? தீட்டுப்படும். தவறான காட்சிகள், தவறான படங்கள், தவறான காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது கேஷுவலாக எப்போ போல் நம்ம வழக்கமாக நம்ம பார்ப்பது வேறு, அதை இச்சையோடு பார்ப்பது வேறு. அப்படி நாம் இச்சையோடு பார்க்கும்போது இருதயம் கரைப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், மத்தேயு 5:27 வசனத்தை படிக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிறீங்களே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று பார்க்கிறோம். இருதயத்தில் விபச்சாரம், இது எப்படி என்றால், கற்பனை, இந்த கண்கள் பார்க்கிற அந்த பார்வை அது அப்படியே கற்பனை ஓட்டத்தில் ஓடி, அந்த கற்பனை ஓட்டம் நாம் அந்த தவறை, அந்த பாவத்தை நாம் செய்வது போல கற்பனை பண்ணிக்கொள்ளும்போது அந்த இச்சையான காரியத்தை நிறைவேற்றினால் எப்படி இருக்குமோ என்று நம்மை நாமே அப்படியே நம்மை நினைத்து பார்க்கிற அந்த நேரம்தான் நாம் விபச்சாரம் செய்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. அப்படி தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் அப்படி பார்ப்போமானால், தவறான கண்ணோட்டத்தோடு இச்சையோடு நாம் அப்படி ரசிப்போமானால், அந்த ரசிப்பதற்கு அடையாளம்தான் இச்சை. அதுதான் விபச்சாரத்துக்கு ஏற்றதாக இருதயத்திலே விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்று சொல்கிறார். ஆகினாலே இந்த கண்களுக்கும் இருதயத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. இப்போ கண்களை விளக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கண்களை விளக்க வேண்டும். ஒரு யதார்த்த பார்வை இருக்க வேண்டும். உன் கண்களுக்கு கழிக்கம் போடு. கண்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கழிக்கம் போட வேண்டும். கழிக்கம் என்றால் குதிரைக்கு போடுவார்கள், அந்த குதிரைக்கு அந்த கழிக்கம் போட்டால் தான் அது நேராக அந்த பார்வை என்ன செய்யும்? அந்த பாதையை மட்டுமே பார்க்க வைக்கும்.
பாதையை மட்டும் நோக்கி அந்த பாதையில் சரியாக அந்த வாகனம் வண்டி செல்வதற்கு அந்த குதிரைக்கு கழிக்கம் போடுவார்கள். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் கூட உன் கண்களுக்கு கழிக்கம் போடு அப்படிங்கிறார். அப்படின்னா நேராக சத்தியத்தின் பாதையில், நீதியின் பாதையில், தேவன் காட்டுகிற வழியில் நாம் செல்வதற்கு நம்முடைய கண்களுக்கு ஒரு கழிக்கம் போட வேண்டும். அப்படி என்றால் ஒரு பிரதிஷ்டை, கழிக்கம் என்றால் என்ன, பிரதிஷ்டை, ஒரு தீர்மானம், நான் இப்படித்தான் இருக்கு. அப்படி தீர்மானத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா, இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். கண்களின் இச்சைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு காரு, ஒரு பங்களா, ஒரு வீடு, மற்ற ஏதோ ஒரு பொருளை பார்க்குறீங்க, அதை இச்சிக்கிறீங்க. எப்படி இச்சைனா, இந்த பொருள் என்னிடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், இதை நான் அனுபவித்தால் எப்படி இருக்கும், இந்த கார் நான் ஓட்டினா எப்படி இருக்கும், இந்த பொருளை நான் அனுபவித்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை இச்சித்து நாம் அதை அனுபவிப்போம். இச்சித்து நாம் அதை நம்முடைய கற்பனை ஓட்டத்தில் ஓட விடுவோமானால், நான் அதை அனுபவித்தால் செய்தால் எப்படி இருக்கும் என்று இந்த கற்பனை ஓட்டத்திலே ஓட விடுவோமானால் என்ன நடக்கும், இருதயம் கரைபடும். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏனென்றால் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக இருந்தால்தான் இந்த பரிசுத்தமானவரை தரிசிக்க முடியும். நாம் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவரை தரிசிக்கவே முடியாது. அப்போ பரிசுத்தம் உள்ளவர்கள், இருக்கா இல்லையா, ஒன்று இருக்கணும் இல்லைனா இல்லாமல் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும் இல்லைனா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கணும். உங்களிடத்தில் என்னிடத்துல இது இருக்குதா இல்லையா, சற்று நிதானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யணும். நிதானித்து பாருங்கள், பரிசுத்தம் உள்ளதா, உள்ளதென்றால் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் கொடுப்பாராம் ஆண்டவர், தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தையே கொடுக்கிறார். பரிசுத்தம் இருந்தால் தேவனை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இரக்கம் இருந்தால் இரக்கத்தை கிடைக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. சாந்த குணம் இருந்தால் அந்த சாந்த குணத்தின் நிமித்தம் பூமியையே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆவியில் எளிமை இருந்தால் அந்த எளிமைக்கேற்ற பரலோக ராஜ்யமே நமக்கு கிடைக்கிறது. நான்கு காரியங்கள். இன்னொரு காரியத்தை நாம் படிக்கலாம், நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28. இதில் இந்த மத்தேயு 5 அநேக சத்தியங்கள் உண்டு. நீங்கள் அதை உங்கள் தனிப்பட்ட நேரங்களை நீங்கள் வாசித்தால் அதில் அநேக சத்தியங்களை நாம் அதில் பார்க்க முடியும். ஒரு அருமையான, ஒரு எளிமையான மலை பிரசங்கமாக இருந்தாலும் அருமையான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த ஒவ்வொரு சத்தியத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தால், இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து, கொஞ்சம் முயற்சி செய்து அதன்படி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக அது ஒரு மகிமையான ஒரு உன்னத அனுபவமாய் அது இருக்கிறது. நீதிமொழிகள் 28:20 இப்படியாய் பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். என்ன செய்வான், பெறுவான், என்ன பெறுவான், ஆசீர்வாதங்களை பெறுவான். யார் ஆசீர்வாதங்களை பெறுவான், உண்மை உள்ள மனிதன். அந்த உண்மை உள்ள மனிதன் ஆசீர்வாதங்களை பெறுவான். பெற முடியுமா, ஆசீர்வாதங்களை பெற முடியுமா? நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெற முடியும். இப்போ நம்மிடத்தில் உண்மை இருக்கணும், இல்லைன்னா வேறு எதாவது இருக்கும். உண்மை இல்லைன்னா அங்கே என்ன தான் இருக்கும், மாய்மாலம் தான் இருக்கும். மாய்மாலம் இருக்கிற இடத்துல உண்மை இருக்காது, உண்மை இருக்கிற இடத்துல மாய்மாலம் இருக்காது. இந்த மாய்மாலம் அது பயங்கரமான ஒன்று. இந்த மாய்மால வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது, மாய்மாலம் பண்ணவும் கூடாது. ஆகையினால் உண்மை உள்ளவர்களாக இருங்கள், உண்மையை இழந்து விடாதீர்கள், உண்மையை தொலைத்து விடாதீர்கள். எப்போதும் உண்மையை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த உண்மை உங்களோடு வர வேண்டும். என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் தயவு செய்து அப்படி மாத்திரம் ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் ஒருவர் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால்
அந்த சர்வ வல்லமையுள்ள சர்வ வியாபியாக இருக்கிற அவருக்கு மறைவாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு உண்மை கூடவே வரட்டும், எளிமை கூடவே வரட்டும், இரக்கம் கூடவே வரட்டும், சாந்த குணம் கூடவே வருவதாக. இவைகளெல்லாம் நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். போகிற இடத்திலெல்லாம் வெற்றி அல்லவா, போகிற இடத்திலெல்லாம் ஜெயம் அல்லவா. இவைகளெல்லாம் நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். பல நேரங்களில் நாம் இவைகளெல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்து விடும். சிலருக்கு சபைக்கு வரும்போது இவைகளெல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வருவார்கள். உண்மையும் கூட வரும், பக்தியும் கூட வரும், சமாதானமும் கூட வரும், இவைகளெல்லாம் நற்குணங்களெல்லாம் கூடவே வரும். எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வருவார்கள், கூடவே கொண்டு வருவார்கள். சபை ஆராதனையில் பயத்தோடும் பக்தியோடும் உட்காருங்கள் என்றால் உட்காருவார்கள், எழும்புங்கள் என்றால் எழும்புவார்கள், கரங்களை தட்டுங்கள் என்றால் கரங்களை தட்டுவார்கள், காணிக்கை செலுத்துங்கள் என்றால் காணிக்கை செலுத்துவார்கள், அதை செய்யென்றால் செய்வார்கள், இதை செய்யென்றால் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். சபையை விட்டு ஆராதனை விட்டு வெளியே வந்தவுடனே அவைகள் எல்லாவற்றையும் சபையோடு அவர்கள் இருக்க வைத்துவிட்டு வீட்டுக்கு தனிமையாய் வருவார்கள். இங்கே சில கூட்டங்கள் இருப்பார்கள், மன்னிக்க முடியாதவர்கள் இருப்பார்கள், பொறாமையுள்ளவர்கள் இருப்பார்கள், இச்சையுள்ளவர்கள் இருப்பார்கள், பேராசையுள்ளவர்கள் இருப்பார்கள், எல்லா இன்னும் ஒரு பெரிய படையே இருக்கும். அவர்கள் எல்லாம் சேர்த்து கொள்வார்கள். இதுக்கு பேர் தானுங்க மாயமால வாழ்க்கை, ரெட்ட வேஷம் போடுவது வேண்டாம். இந்த நற்குணங்கள் எப்போது நம்மோடு இருக்க, ஒரு வஸ்திரத்தை போல நாம் அணிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆடையை போல நாம் அணிந்து கொள்ள வேண்டும், ஒரு போதும் அது நம்மை விட்டு நீங்கி இருக்கவே கூடாது. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஒன்று, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நற்காரியங்களை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இல்லை என்றால் நம்மிடத்தில் உள்ளதும் போச்சடா என்று சொல்லுவார்களே, உள்ளதும் போச்சடா என்று சொல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், உள்ளவனுக்கு தான் தேவன் கொடுக்கிறார், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதை மனதில் வைத்து நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும், எனக்குள் என்னென்ன குணங்கள் கேரக்டர்ஸ் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் பார்த்து எது இல்லையோ அதை நான் என்ன செய்ய வேண்டும், அது இருக்கும்படி முயற்சி எடுத்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும், அன்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும், நற்குணத்தை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும், இரக்கம் நீடிய சாந்தம் உண்மை இதெல்லாத்தையும் நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இருந்தால் தான் தேவனும் எனக்கு என்ன செய்வார், தருவார். ஐஸ்வர்யம் எப்போ கிடைக்கும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக அந்த மனுஷன் பரிபூர்ணமடைவான், பூரணமடைவான். அடுத்த காரியத்தை பார்க்கிறோம், நீதிமொழிகள் 13:1 நீதிமொழிகள் 13:1 ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை என்ன செய்யலாம்னு கேட்குறான். ஞானமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் தான் தகப்பனுடைய ஆலோசனை கேட்க முடியும். அந்த மகனுக்குள்ளே ஞானம் இருந்தால் தகப்பனுடைய ஆலோசனை கேட்பான். தகப்பன் என்ன ஆலோசனை கொடுப்பார், மகனே இதை இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், இதை இப்படி செஞ்சால் இது அழகாக இருக்கும், இந்த பிஸ்னஸை நீ இப்படி கொண்டு போனீன்னா நல்லா சூப்பராக போகும், நீ இந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்களை சேர்த்துக்க, உன்னுடைய கவனத்தை முழுசாக இதில் செலுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும், இப்படி நல்ல ஆலோசனை கொடுப்பார். அப்போ இந்த ஞானம் உள்ள ஒரு மனுஷனாய் ஒரு மகனாக இருந்தால் தகப்பனுடைய ஆலோசனைகளை புத்திமதிகளை கேட்பார்கள். நமக்கு யார் தகப்பன், நம்முடைய பரலோகத்தின் தேவன், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நமக்கு அவர் தான் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஞானம் நமக்கு இருக்க வேண்டும், ஞானம் உள்ள மகன். ஞானம் இருக்கா இல்லையா, இந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் தகப்பன் பேச்சு யாரும் கேட்குறதில்ல. ஞானம் இருந்தால் தகப்பன் பேச்சை கேட்க முடியும் நம்மளால், ஞானம் இல்லை என்றால் தகப்பன் பேச்சை கேட்கவே முடியாது. தகப்பன் பேச்சை கேட்காதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் தகப்பனுடைய பேச்சு கேட்டதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம நிற்கிறோம். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கலன்னு நமக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்கள்.
ஆகினால் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கும்போது இன்னும் நமக்கு ஞானம் கொடுக்கப்படும், நாம் ஒரு ஞானம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். திரும்ப நான் கடைசியாக முடிக்கப் போகிறேன். அந்த மத்தேயு 25 அதிகாரத்தை அந்த வசனத்தை தலைப்பு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தின் 29 வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நம்மிடத்தில் இந்த திறமைகள் இருக்க வேண்டும். 5 தாளந்து வாங்கினவன் இன்னும் 5 தாளந்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவனது திறமைகள் இருந்தது. 2 தாளந்து வாங்கினவன் அந்த 2 வைத்து இன்னும் 2 சம்பாதிக்கக்கூடிய எல்லா ஞானமும் கிருபையும் இரக்கமும் ஆவியில் எளிமை எல்லாம் இருந்தது. அதனால் அவன் சம்பாதிக்க முடிந்தது. இந்த 1 தாளந்தை வாங்கினவன் எதையும் அவன் பயன்படுத்தவில்லை, அவனுக்கு ஒன்றுமே செயல்படுத்துவதற்கான எந்த திட்டங்களும் இல்லை. ஆகினால் அவன் அதை குளிதோண்டு புதைத்து விட்டான். எஜமான் வந்து கேட்கும்போது, ஆண்டவரே இதோ நீர் கொடுத்தது மடத்தில் இருக்குது என்று காட்டினான். ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்துவிட்டது. எதனால் என்றால், இந்த ஒன்றை வச்சு ஒன்றை உனால் சம உனக்கு இவ்வளோதான் பலன் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்று தான் சம்பாதிக்க முடியும், இந்த ஒன்றை வச்சு ஒன்று சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு ஒன்று கொடுத்தேன். இந்த ஒன்றை வைத்து கூட நீ ஒன்றும் செய்யவில்லையே என்று ஆண்டவர் அங்கே அழைக்கிறார். ஆகினால் உன்னிடத்தில் இருக்கிறதை வாங்கி அந்த 10 தாளந்து இருக்கிறதில் கொடுக்க போகிறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமாக திருப்தியாக இருப்பாங்களாம், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ தேவன் நம்ம இடத்துல ஏதோ ஒன்றை கொடுத்துருக்கிறார். அதை அவர் எடுத்துக்கொள்ளுவதற்கு முன்பதாக நாம் இந்த காரியங்களை நற்குணங்களை பெற்றுக்கொண்டு நாம் உள்ளவர்களாய் இருப்போம், நல்லவர்களாய் இருப்போம், வல்லவர்களாய் இருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். சர்வ வல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வாசித்தோமே. உள்ளவனுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவன் பரிபூர்ணம் அடைகின்ற ஆசீர்வாதம். அன்று இல்லாதவனிடத்தில் நீர் இருக்கிறதையும் எடுக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. எந்த முயற்சியும் செய்யாமல், எந்த பிரயாசமும் படாமல், எந்த ஒரு காரியத்தை குறித்து யோசிக்காமல் முடங்கி கிடக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்க, அன்றுவரே நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க, எங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க, இந்த 5 காரியங்களில் இன்னும் ஏராளமானவைகள் உண்டு. ஆனால் இந்த 5 இன்றைக்கு நாங்கள் வாசித்த அந்த 5 காரியத்தில் நாங்கள் உள்ளவர்களாக, இந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, நாங்கள் எங்கு சென்றாலும் இவைகள் எங்களோடு கூட வருவதாக என்றே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களிடத்துலேருந்து எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதரும் சுவாமி. தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னான்று அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளை கொடுப்பீராக. உள்ளவர்களாக இருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். மகிமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.